نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் நமக்கெல்லாம் வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கையொளிந்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிரீன்கள், தமிழ் தாபிரீன்கள் நம் எல்லோரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க ஜும்மாவுடைய உரையின் வாயிலாக மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல வேளையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ வல்ல அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள் நம்பிக்கைகள் இருக்கிறது, கடவுள் சித்தாந்தங்கள் இருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கைகளிலேயே மிக உயர்வான நம்பிக்கையாக இஸ்லாம் என்கின்ற நம்பிக்கையை திகழ்வதை பார்க்கிறோம். நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை என்கின்ற வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை தான் நிலையானது, நிரந்தரமானது. அந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரின் லட்சியமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்பியிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த லட்சிய வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே நாம் எதை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தில் நாம் எப்படியெல்லாம் மறுமைக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பது குறித்து சொல்கின்ற பொழுது சூரத்துல் கசஸ் என்கின்ற 28வது அத்தியாயத்தின் 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உமக்கு வழங்கியவற்றிலிருந்து நீ மறுமையை தேடிக்கொள், துன்யாவில் இருந்தும் உன்னுடைய கடமையை நீ மறந்து விடாதே என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு எதை வழங்கி இருக்கிறானோ அதன் மூலம் நாம் தேட வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் எதை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறுமையை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் வழங்கி இருக்கிறான், நாம சொல்றோம் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், குழந்தைகளை வழங்கியிருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்பதெல்லாம் நாம சொல்லுவோம். ஆனால் முதன் முதலில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருள்படை என்னன்னு சொன்னா, இந்த நிமிடம் வரையிலும் நாம் உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் ஒருபுராலுமே இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்நாள் என்பது அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் உபகாரம். ஆனால் இன்று நாம் யாருமே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாளை உபகாரமாக நாம் நினைப்பதில்லை. நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உபகாரமாக நினைக்கிறோம், நியமத்தாக நினைக்கிறோம், குழந்தைகளை நினைக்கிறோம், நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நினைக்கின்றோம். இந்த நிமிடம் வரையிலும் அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்தானே, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. அதனாலதான் ஒவ்வொரு இஸ்லாமியரும் தான் உறக்கத்திலிருந்து விழுந்த மாத்திரத்திலேயே, விழித்த மாத்திரத்திலேயே எழுகின்ற பொழுது அவன் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ பிரார்த்தனை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா
தூக்கம் என்கின்ற அந்த மரணத்திற்கு பிறகு அந்த மௌத்திற்கு பிறகு எங்களுக்கு வாழ்க்கையை தந்தானே அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும். இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தானே. நான் செய்யக்கூடிய தீமைகளில் இருந்து விலகி வாழ்வதற்கு நான் இறைவனுக்கு செய்துவிட்ட எத்தனையோ தவறுகளுக்காக அல்லாஹ் இடத்திலே வருந்தி பாவ மன்னிப்பு தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தானே. மறுமைக்கான தேடலை தேடிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தானே. அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும் என்று ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஒவ்வொரு முஸ்லீமும் அவர் தூக்கத்தில் இருந்து விழித்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்வை புகழும் வண்ணமாக இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படியானால் அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து மறுமையை தேடிக்கொள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, உமக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து மறுமையை தேடிக்கொள் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உபகாரங்களில் அருள் கொடைகளில் மிக முக்கியமானது, பாக்கியமானது, உன்னதமானது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்நாள். அந்த வாழ்நாளை சரியான முறையில் பயன்படுத்தி மறுமை என்கின்ற இலக்கை நோக்கி அதற்கு எதுவெல்லாம் இந்த உலகத்திலே தேவையோ, மறுமை என்கின்ற வாழ்க்கையில் நாம் ஈடேட்டம் அடைவதற்கு இந்த உலகத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு செயலை நோக்கி நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய ஆற்றல்கள் திகழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே நேரத்தில் வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, துன்யாவிலிருந்து உன்னுடைய பங்கை நீ மறந்து விடாதே என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மறுமைக்கான தேடலின் பொழுது உலகத்திலும் நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, உலகத்தில் நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, உன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி உலகத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, அதை நீ மறந்து விடாதே. அதை மறந்த உலகத்தை மறந்த மறுமை என்பது கிடையாது. மறுமைக்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் மறுமைக்கான தேடலை தேடிக் கொள்வதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில உலகத்தில் நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, அதை நீ மறந்து விடாதே என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா இன்றைக்கு நாம் எப்படி வாழுகிறோம் தெரியுமா? இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு நேர் மாற்றமான வாழ்க்கை, இதை நேர் முரணாக நாம விளங்கி இருக்கிறோம். நாம எப்படி செயல்படுறோம் சொன்னா உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அந்த உலக வாழ்க்கையில மறுமையை மறந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம விளங்கியிருக்கிறோம். மறுமைக்கான தேடலை கொஞ்சம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நாம வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், உலக வாழ்க்கையே மறுமைக்காக, அதுல உலகத்துல சில தேவைகள் இருக்கிறது, அதை மறந்துடாதுன்னு சொல்றான். எதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லல, மறுமையை பற்றி மறுமை என்கின்ற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது மறதி என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா எந்த ஒரு இறை நம்பிக்கையாலும் கண்டிப்பாக மறுமையை மறக்கவே கூடாது. அது மறக்க வேண்டிய விஷயம் அல்ல, மறக்க வேண்டிய காரியம் அல்ல. அதனாலதான் மறுமையை சொல்கின்ற பொழுது மறதியை சொல்லல, உலகத்தை சொல்லும் பொழுது மறதியை சொல்றான். உலகத்துல சில தேவைகள் இருக்குது, அதை மறந்துடாத. நம்ம எப்படி வாழ்றோம் தெரியுமா? முழுக்க முழுக்க மறுமையே மறந்து விட்டோம். உலகம்தான் வாழ்க்கை என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் நம்முடைய தேடல் எதற்கு அதிகமாக இருக்குது? 12 மணி நேரங்கள் உழைக்கிறோம், 10 மணி நேரங்கள் உழைக்கிறோம் உலகத்தின் தேவைக்காக. அல்லாஹ் அதை குறையா சொல்லலை, அல்லாஹ் அதை தவறுன்னு சொல்லலை, அதை நீ செய்யணும்னு சொல்கிறான். ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்திலும் அல்லாஹ் அதை நினைவுபடுத்துகிறான். உன்னுடைய ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றி விட்டால், அந்த தொழுகை முடிந்து விட்டால் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுருங்க, தொழுகைக்கு வாங்க. அதே நேரத்தில் முடிந்து விட்டால் பூமியிலே நீங்கள் விருந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் சொல்றான். அப்படி அருளை தேடுகின்ற பொழுது அதற்காக நாம இந்த உலகத்துல சில மணி நேரங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது மறுமையை மறந்துடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அன்னைக்கு மறுமையை மறந்துதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மறுமைக்கான தேடல், நம்முடைய இலட்சிய வாழ்க்கை எதுவோ அந்த வாழ்க்கையை மறந்தவர்களாக இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா இல்லையா? சிந்தித்து பாருங்க. அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக உயிரை தியாகம் செய்த அர்ப்பணித்த சஹாபாக்கள் அவங்க இந்த இலட்சியத்தை நோக்கி எப்படி சரியாக பயணித்தாங்க,
மறுமைதான் லட்சியம், அதுதான் இலக்கு. அதற்காகத்தான் உலகத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் அதிகப்படியாக மறுமைக்கான தேடலை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவருடைய லட்சிய வாழ்க்கையில நபி தோழர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. ஜெய அவர்களை முன்னிலைப்படுத்துகிறோம்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல விஷயங்களுக்கு முன்னோடியாக முன் உதாரணமாக அல்லாஹ் அவர்களைத்தான் சொல்கிறான். இறை நம்பிக்கைக்கு முன்னோடியாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்குங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹிஜ்ரத் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அது மாதிரி ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நுஸ்ரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கும் அல்லாஹ் அவர்களைத்தான் முன்னோடியாக சொல்கிறான். முஹாஜிரீன் வல் அன்சார் அல்லதீன தபஉஹும் பிஹ்ஸானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய நாட்டை துறந்து தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் இழந்துவிட்டு ஹிஜ்ரத் செய்தார்களே, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில அவர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களை அரவணைத்து தன்னுடைய பொருளாதாரத்துல பாதியை கொடுத்தாங்களே, சொத்துல பாதியை கொடுத்தாங்களே, அப்படிப்பட்ட அன்சாரிகளுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இந்த உலகத்துல பல நன்மையான காரியங்களுக்கு அவர்களைத்தான் முன்னோடியாக சொல்கிறான். அப்படியானால் மறுமைக்கான தேடலில், மறுமை என்கின்ற அந்த லட்சிய வாழ்க்கையில் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதற்கான முன்னோடியாக அந்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் தெரிந்த பரிச்சயப்பட்ட ஒரு நபித்தோழர் அபு ஹுரைரா என்கின்ற நபித்தோழர், அவங்க எடுத்துக்கங்க. அவங்க இஸ்லாத்துக்கு எப்போ வந்தாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 3வது ஆண்டுக்கு பிறகுதான் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம். அப்படிப்பட்ட குறுகிய காலகட்டத்தில் அபு ஹுரைரா என்கின்ற அந்த நபித்தோழர் மறுமைக்கான தேடல், அதிலும் குறிப்பாக மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்த செய்தியத்தினுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும், நாம் கடைபிடிக்கக்கூடிய நாம் கட்டறிந்த பல்வேறு செய்திகளை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரோடு அர்ப்பணித்தாங்க, நேரங்களை கழித்தார்கள். அல்லாஹ் கூட தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறார், சிலர்கள் இருக்கிறாங்க மார்க்கத்திற்காகவே முழு நேரமும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசல் அமர்ந்திருப்பாங்க, அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை பற்றி நன்கு அறியாதவர்களை அவர்களை பார்த்தால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அப்படிப்பட்ட எந்த வகையிலும் பிறரிடத்தில் யாசகம் கேட்காமல், பிறரிடத்திலேயே இந்த உலகத்தில் பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை கையேந்தி கேட்காமல், தன்மானத்தை இழக்காமல் அல்லாஹ்வுடைய தூதரோடையே தங்களை அர்ப்பணித்த சிலர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவோட சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்டவர்கள் ஒருவராக அபு ஹுரைரா அவங்க இருந்தாங்க. சொல்றாங்க மற்ற சஹாபாக்கள்லாம் என் விஷயமாக அவர்கள் பேசிக் கொள்வது என்ன தெரியுமா, இருக்கக்கூடிய நபித்தோழர்களை அபு ஹுரைரா அதிகமான செய்தி அறிவித்திருக்கிறார், அதிகமான நபி மொழிகளை அவர் அறிவித்திருக்கிறார் என்பதாக மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அபு ஹுரைரா அதிகமான செய்தி அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் சொல்றாங்க. நான் இவ்வளவு செய்திகளை நான் அறிவித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா, அவங்க சொல்றாங்க, லவ்லா ஆயத்தானி ஃபி கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை மாத்திரம் நான் தெரிந்திருக்காவிட்டால், அந்த வசனத்தை மாத்திரம் நான் கற்றறிந்திருக்காவிட்டால், நான் இந்த அளவிற்கு அதிகமான செய்திகளை தெரிந்து கொள்வதிலும் அதை மக்களுக்கு சொல்வதிலும் ஆர்வம் காட்டியிருக்க மாட்டேன். என்ன செய்தி, இன்ன லதீன யக்துமூன மா அன்சல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், அல்லாஹ்வுடைய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம், அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட அந்த வசனம், நேரு வழி காட்டப்பட்ட அந்த வசனத்தை கத்தறிந்த பிறகு யார் அதை மறைக்கிறாரோ, பிறரிடத்தில் எடுத்துரைக்காமல் அதை யார் மறைத்து வைக்கிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று திருமறை குர்ஆனுடைய அந்த வசனம் தான் இவ்வளவு செய்திகளை நான் மக்களுக்கு சொல்வதற்கான காரணம் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்றாங்க, அவ்வளவு செய்திகளை நான் சொன்னேன் இல்லையா, நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா, அதற்கு நான் செய்த அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா, அவங்க சொல்றாங்க, இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரீன், முஹாஜிர்களான பல்வேறு நபித்தோழர்கள், கான யஸ்ஹுலுஹும், அவர்களுடைய வேலைகளுக்காக செல்வாங்க, அலுவல்களுக்காக செல்வார்கள், கடை வீதிக்கு செல்வார்கள்,
இப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நான் அபூஹுரைராவாக இருக்கக்கூடிய நான் ஒயின் அபா ஹுரைரா கான எல்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷிபரி பதனிஹி ஒட்டிய வயிறோடு பசியோடு நான் என்னுடைய முழு நேரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரோடையே நான் கழித்தேன் சொல்றாங்க. வயஹ்துரு மாலா யஹ்துரும் பல நபித்தோழர்களும் பங்கெடுக்காத பல்வேறு சபைகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அது மாதிரி வயஹ்ஃபது மாலா யஹ்ஃபதும் பலர்களும் மனநமிடாத பல்வேறு செய்திகளை உம்மத்தில் முஃமின் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் அறிவிக்காத பல செய்திகளை இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5374 செய்திகள் என்று சொல்லப்படுகிறது. அபூ ஹுரைரா அவங்க அறிவித்த செய்திகள் 5374 செய்திகளை. மறுமைக்காக ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான மிக முக்கியமான பருவம் வாழ்நாள் இளமை பருவம். உடல் திராகாத்திரம் அறிவு கூர்மை மிக ஆற்றல் மிக்க ஒரு பருவம். அந்த பருவம் தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மறுமைக்காக அதிகப்படியாக அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு பருவம். அந்த பருவத்தில் உள்ள இளைஞர்கள் எப்படி போறாங்க? மறுமைக்கான தேடல் இருக்கிறதா? மார்க்கத்தினுடைய அறிவு இருக்கிறதா? முழு நேரமும் இன்றைக்கு கல்லூரியில் இல்லை, ஸ்கூல் இல்லை, எதுவுமே இல்லை, முழு நேரம் எதற்கு செலவிடுகிறார்கள்? ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய இளைஞர்கள், ஏழை எளிய மக்களுக்கு இருப்பவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை வசூலித்து, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை வசூலித்து, இல்லாத மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தியாகத்தை செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா பல இளைஞர்களுடைய நேரத்தை பார்த்தோம்னு சொன்னா எப்படி போயிட்டு இருக்குது? முழுக்க முழுக்க மார்க்க சிந்தனை அற்றவர்களாக, மறுமை என்கின்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு, இவர்கள்லாம் இஸ்லாமியர்கள் தானா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நடை உடை பாவனைகள் சிகை அலங்காரங்கள் என்று சொல்லி முழுக்க முழுக்க மார்க்க சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர்களாக, அவர்களுடைய முழு அறிவு கூர்மையும் ஆற்றலையும் தவறான வழிகளை பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறார்களா இல்லையா? இப்படி இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழித்து விட்டோம்னு சொன்னா மறுமையில நாம் கை சேர்த்தப்படுவதால் எந்த அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமையில மனிதன் புலம்புவான், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தான், நான் யாரையெல்லாம் முன்னோடி என்று இந்த உலகத்தினை நினைத்து அவனை பின்பற்றி அவனோட சேர்ந்து நான் கெட்டு போனேனே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நான் விலகி வாழ்வதற்கான ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தான் என்று நாளை மறுமையில் மனிதன் புலம்புவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அல்லாஹ் வழங்குவானா? அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு வழங்கப்படுமா? இப்ப மறுமைக்கான தேடல் என்று சொன்னால் மார்க்கத்தை கற்றறிவதில், தெரிந்து கொள்வதில், அதிலும் குறிப்பாக திருவரை குரானுடைய வசனங்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் இந்த உலகத்திற்கு எதை மிக உறுதியாக சொல்லிவிட்டு சென்றார்களோ அப்படிப்பட்ட அந்த செய்தி, மக்களே திருமறை குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வலிதவர மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆனுடைய அறிவு இளைஞர்களுக்கு இருக்கிறதா? ஜமாத் முடிஞ்சிடும், மக்ரிப் இஷா போன்ற தொழுகை லேட்டா வருவாங்க, நாலஞ்சு இளைஞர்கள் வருவாங்க, ஜமாத் நடத்தணும், தொலை வைக்கணும், இரண்டாவது ஜமாத் நடத்தணும், அந்த நேரத்தில் நீங்க பார்க்கலாம் ஒரு ஆள் இன்னொரு ஆளை சொல்லுவார், நீங்க தொலைவைங்க இல்ல நீங்க தொலைவைங்க, இப்படி சில நேரத்தில் நடக்க முடியாத சர்ச்சை. ஏன் இப்படி சொல்றாங்க? குரானுடைய வசன மனப்பாடம் இல்லை, குரானை பற்றி உண்டான அறிவு இல்லை. ஏன் அதற்கான நேரம் நமக்கு வழங்கப்படலையா? உலகத்தில் எத்தனையோ நேரங்கள் நமக்கு வழங்கப்பட்ட அந்த நேரங்கள் வீணான வரிகளை கழிந்து கொண்டிருக்கிறதே. ஆனா இந்த அபூ ஹுரைரா அவங்க பல ஆயிரக்கணக்கான செய்திகளை அறிவித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு உடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அதே மாதிரியே திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? ரசூல்லாவுடைய அந்த சபையில உட்கார்ந்து இருந்தாங்களே, ரசூல்லா இருக்கின்ற பொழுது இறைச்சியில் இறங்கிறாதா, ஏதாவது ஒரு வசனம் நமக்கு கிடைத்திராதா, அதை மடலமிட்டு நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க மாட்டோமா என்று எதிர்பார்ப்போடு அல்லாஹ்வுடைய தூதரோடையே தங்களுடைய வாழ்க்கை முழுக்க இருந்தாங்களே அவங்க வாழ்கின்ற பொழுது. அதே மாதிரியே ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு இருந்தாங்க இல்லை? ரசூல்லாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு சொன்னா, சொல்றாங்க அபு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவங்க அறிவிக்கிறாங்க, நான் அபு ஹுரைரா அவர்களிடத்துல 7 விருந்தாளியாக தங்கியிருந்தேன். 7 விருந்தாளியாக தங்கியிருந்தேன் அபு ஹுரைரா அவங்கள்ட்ட. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு
அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா மிகப்பெரிய செல்வந்தனா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் முழு நேரத்தையும் மார்க்கத்தை கட்டறிவதற்காக அர்ப்பணித்தவர்கள் ஒரு நேர சாப்பாடு கூட யாராவது கொடுத்து கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா பட்டினி தான் என்கின்ற அளவிற்கு முழு நேரத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் அர்ப்பணித்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திற்கு பிறகு தெரிந்த செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தியது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சொல்றானே, வலா தன்ஸ நசீபகம் மின துன்யா, உலக வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய பங்கை நீ மறந்து விடாதே. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பொருளாதார தேடல், அதிலையும் கவனம் செலுத்தினாங்க. எந்த அளவிற்கு சொன்னா அவரிடத்தில் ஒருவர் வேலையாளாக நிமித்தப்படக்கூடிய அளவிற்கு, பணியாளா இருந்தாங்கன்னா ஆலையை வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு செல்வம் இருக்கிறது, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இவங்களுடைய இரவு நேரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, சொல்லி காட்டுறாங்க. இரவு வந்து மூணு பகுதியா பிரிச்சிருப்பாங்களா, இரவு நேரத்தில் மூணு பகுதியா பிரிச்சிருப்பாங்க. பிரித்து யோ சொல்லி ஹாதா சும்மா யூக்குது ஹாதா, அவருடைய மனைவி இருந்தாங்க, அவங்களுடைய பணியாளர் அபூ ஹுரைரா, மூணு பேர் இருந்தாங்க. இந்த மூணு பேரும் இரவு நேரம் எப்படி இருக்கும்னு சொன்னா மூணு பகுதியா பிரிச்சிருப்பாங்க. முதல்ல ஒரு ஆள் தூங்குவார், குறிப்பிட்ட மணி நேரம் வரைக்கும் அவங்க உறங்குவார், திரும்ப உறக்கத்திலிருந்து அவரை விழித்து அபூ ஹுரைராவை எழுப்பிடுவாங்க. முதல்ல பணியாளர் உறங்குறாங்க, நீங்க அவர் உறங்கி முடித்த மாத்திரத்திலே அபூ ஹுரைரா எழுப்பிடுவாங்க, எழுப்பி விட்டுட்டு அவங்க தூங்கிடுவாங்க, அபூ ஹுரைரா அவங்க வணங்குவாங்க. அபூ ஹுரைரா சிறிது நேரம் வணங்குவார்கள், அதற்கு பிறகு அவருடைய மனைவியை எழுப்பிடுவாங்க. இப்படி இரவை மூன்றாக பிரித்து இரவு வணக்கத்தில் தங்களுடைய நேரங்களை கழித்தார்கள். இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்குது, இளைஞர்களுடைய இரவு நேரத்தை பாருங்க. அப்படியே நம்ம வந்து நம்ம ஊர்ல பார்த்தோம்னு சொன்னா வாய்க்கால எடுத்துக்கங்க, அங்கிருந்து பெரிய தெரு அந்த பக்கம் தாண்டி எடுத்துக்கங்க, அந்த வாய்க்கால இருந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அங்க குறிச்சி வரைக்கும் வாங்கல, ஒவ்வொரு பாலத்திலும் ஒரு இளைஞர் பட்டாளம் அமர்ந்திருக்கும். எப்ப இரவு நேரத்துல கையில மொபைல் போனை வச்சுக்குவாங்க, என்ன செய்யறாங்க அவர்கள், நம்ம ஊரை எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டமா நடக்குதுங்க. ஒரு சில இளைஞர்கள் கையில கேம் வச்சு விளாடிட்டு இருப்பான், ஒரு சில இளைஞர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல மூழ்கி ஆபாசங்கள் அசிங்கத்துல ஈடுபட்டு இருப்பான், ஒரு சிலர்கள் பிறரை பற்றி உண்டான விமர்சனங்கள், அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, யார் யார் என்ன பதில போட்டா, இப்படி இப்படி முழுக்க முழுக்க ஒவ்வொரு இளைஞர்களுடைய அந்த இரவு நேரங்கள் எப்படி கழிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா. பெற்றவர்கள் வந்து அவளை பார்த்து ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவு இருக்குது. ஏன் அங்க போறா, வீட்டில் உட்கார்ந்த ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பெற்றோர்கள், கையில் மொபைல் எடுத்தாலும் ஏதாவது வேலை வரும், அப்போதான் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன சத்தம் கூட அவங்க வரக்கூடாதுங்கிற அளவுக்கு தனிமை வேணும். தனிமைன்னா என்ன, அங்கே போயிட வேண்டியதுதான், வீட்டில் இருந்தால் ஒரே டார்ச்சர் என்று சொல்லி இப்படி சிலர்கள் பிறந்து பார்க்குறோம். இரவு வணக்கம் இல்லை, மறுமை பற்றி உண்டான ஒரு அச்ச உணர்வு சிந்தனை இல்லை, இப்படி நம்ம மறுமையை மறந்தவர்களாக இந்த உலகத்தினுடைய அந்த ஆடம்பரத்திலும் சுகபோகங்களிலும் மூழ்கி வாழ்ந்தோம்னு சொன்னார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலக வாழ்க்கையின் ஆடம்பரத்திலே மூழ்கி மன உச்சைக்கு கட்டுப்பட்டு ஒரு மனிதன் மறுமையை மறந்து வாழுகிறான் சொன்னார், உலக வாழ்க்கையை தேர்வு செய்து விட்டார் என்று சொன்னால் ஜஹீமஹியல் மஹ்வா, அவன் போய் சேர வேண்டிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இளைஞர்கிட்ட பார்க்கணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள், வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசங்கள் ரொம்ப ரொம்ப அற்பமானது. இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோள் புஜத்திலே கையை வைத்து சொன்னார்கள், உலகத்துல நீ ஒரு வழிப்போக்கனை போன்று வாழு, அது ஒரு பயணியை போன்று வாழு, ஒரு பயணி வழிப்போக்கன மாதிரி இந்த உலகத்துல வாழும் என்று ஒரு உபதேசம் பண்றாங்க. ஏன்னா உலக வாழ்க்கைங்கிறது அவ்வளவு அற்பமானது, நாம பயணத்துல போகிறோம், ஒரு பயணத்துல நம்ம போகும்போது பயணத்திற்கான தேவைகள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், பயண நாட்களை கவனித்து தேவைகள் இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட பயணம் செல்ல வேண்டிய இடம்தான் இந்த உலகமே தவிர நீ சென்றடைய வேண்டிய இலக்குங்கிறது மறுமை என்று அல்லாஹ் சொல்றாங்க, அதெல்லாம் அவருடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இப்னு உமர் அவங்க இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதில் இருந்து அவர் சந்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா, அவங்க ஒரு உபதேசம் செய்வாங்களா, பிறந்த ஒரு உபதேசம் என்ன தெரியுமா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும்
இதா அஸ்பஹத ஃபலா தந்ததுலில் மசா, காலை விடுந்ததுன்னு சொன்னா சாயங்காலத்தை எதிர்பார்க்காத, அதுக்குள்ள நமக்கு மரணத்தை தந்துடலாம். இதா அம்சைத்த ஃபலா தந்ததுலில் சபா, நீ சாயங்காலத்தை அடைஞ்சிட்டு சொன்னா காலை எதிர்பார்க்காத, அதற்கிடையில் அல்லாஹ் நமக்கு மரணத்தை தந்து விடலாம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. உன்னுடைய ஆரோக்கியமான அந்த காலகட்டத்தை வியாதி வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக்க, உன்னுடைய அந்த இளமையான காலகட்டத்தை முதுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக்கோ. இது அவங்க செய்த உபதேசம். இப்போ நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாளில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களை காலங்களை மறுமை என்ற வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி அந்த நபி தோழர்கள் அர்ப்பணித்தார்களோ அதை போன்று மறுமைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதிலும், தெரிந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதிலும், கடைபிடித்து நடக்கக்கூடிய பல செய்திகளை தெரியாத பல இளைஞர்களுக்கு எடுத்து வைத்து அவர்களையும் இந்த சத்திய பாதையின்பால் அழைப்பதில், இப்படி முழுக்க முழுக்க நம்முடைய நேரங்களை மறுமைக்காக அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் ஒருவர் இறைவனுடைய அந்த சந்திப்பை பயந்து இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவோமே என்ற அந்த ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ அவர் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம், ஜன்னா என்கின்ற சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான்னு சொன்னாலே, அப்படிப்பட்ட மறுமைக்காக முழுமையாக நம்முடைய வாழ்நாட்களை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையில் உயர்வான சொர்க்கமான ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தின் உடையக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. الحمد لله கணிதுக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் உள்ளடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய இந்த ஜமாத் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவ்வப்போது தேவையான பல்வேறு பிரச்சாரங்களை கையில் எடுத்து அதை குறிப்பிட்ட காலங்கள் நிர்ணயித்து அந்த பிரச்சாரத்தின் மூலமாக பல்வேறு நல்ல மக்களை வென்றெடுக்கக்கூடிய பணிகளை செய்து வருகிறோம். அதன் ஒரு அம்சமாக 50 நாட்கள் இளைஞர்களை மட்டுமே மையப்படுத்தி வலித வரக்கூடிய இளைஞர்கள், மறுமை சிந்தனை இல்லாத இளைஞர்கள், மார்க்கறிவு இல்லாத இளைஞர்கள், இப்படிப்பட்ட இளைஞர்களை சந்தித்து மறுமை பற்றி உண்டான செய்திகளை எடுத்துரைத்து மார்க்க செய்திகளை எடுத்துரைத்து அவர்களையும் நேரோனின்பால் அழைக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சாரத்தை கையிலெடுத்து பல்வேறு இடங்களிலும் தனிநபர் சந்திப்பின் மூலமாக, தெருமுனை கூட்டங்களின் மூலமாக, அது மாதிரி மாநாடுகளின் மூலமாக இந்த சத்திய பிரச்சாரத்தை ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மற்ற இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தாவாவை செஞ்சு வருகிறோம். இப்படிப்பட்ட இந்த நலப்பணியில் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஏன்ற நம்மால் முடிந்த ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கணும். அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடங்களில் போய் நிற்பது, அதற்காக இளைஞர்களை கொண்டு வந்து சேர்ப்பது, நமக்கு உங்களுக்கு தெரிந்த இது மாதிரி சிலர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை போய் பேசுங்க என்று சொல்லி உங்களால் நீங்கள் உங்களால் பேச முடிஞ்சால் நீங்கள் பேசுங்க, மார்க்கத்தை எடுத்துரைத்து மறுமை சிந்தனையை ஊட்டி அவனை நேரான வழியில் அழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்குமானால் அதை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் செய்யக்கூடியவங்களை சந்தித்து போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் கூட்டு வர்றேன், அல்லது நீங்கள் வாங்க போய் சந்திப்போம் அவங்கள பேசுவோம் என்று சொல்லி இது மாதிரியான ஒரு நலப்பணிக்காக முழுக்க முழுக்க நம்முடைய நேரங்கள் நம்முடைய ஒத்துழைப்புகளை அதிகமாக கொடுத்தோம்னு சொன்னால் இதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம்ங்கிறது கூலிங்கிறது சரியானதல்ல. அபரிமிதமான அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குறான். எனவே இந்த ஒரு அஜெண்டாவிற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை பணிவோடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கடுத்தபடியாக சில அறிவிப்புகள். கல்வி உதவித்தொகை, நம்முடைய அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. அதை வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து அந்த உதவித்தொகை நாம் பெறுறோம் இல்லையா, அந்த கல்வி உதவித்தொகையை பெறுவதற்கான அந்த கால அவகாசத்தை நீடிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் முழுக்க யார் யாரெல்லாம் வந்து அந்த விண்ணப்பம் வந்து பூர்த்தி செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இந்த மாதம் முழுக்க அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்கிறது ஒரு செய்தி. அடுத்து வாக்காளர் பெயர் சேர்ப்பு திருத்த முகாம் வந்து நடைபெற இருக்கிறது 12-13 வரக்கூடிய, அதாவது சனி ஞாயிறு டிசம்பர் 12, டிசம்பர் 13 ஆகிய 2 தினங்களில் நம்ம ஊரில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பெயர் சேர்ப்பு திருத்தம் போன்ற பணிகள் நடைபெற இருக்கிறது. எனவே இப்போ தேவைப்படக்கூடியவர்கள் அந்த முகாமை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி
இளைஞரின் இறக்கை நோக்கி வாய்கின்ற இந்த அஜெண்டாவை செயல்திட்டத்தை எப்படியெல்லாம் செயல்முறைப்படுத்துவது என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் உறுப்பினர்கள் கூட்டம் இன்று இரவு இசாத்துக்கு பிறகு நம்முடைய பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. இதில் அனைத்து சகோதரர்களும் தவறாது பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் பயன் நடைபெறுவது இன்ஷால்லா நாளை ஞானியப்பா நகர் இரண்டாவது தெருவில் மகளிர் துறையை தொடர்ந்து பெண்களுக்கான மார்க்க சொற்கொடுவற்றி நடைபெற உள்ளது. அதிலும் அதிகமான மக்கள் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜும்மாவுடைய தர்மத்தை வாரி வழங்குங்கள். டிசம்பர் மாதத்திற்கான சந்தாவை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி வாழ் வாகன